வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை உயர்வு குறித்து வெளியான தகவல். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு சம்பிக்க விடுத்துள்ள எச்சரிக்கை. நாவலின் திருமணத்திற்கான மின்சார கட்டண நிலுவையை செலுத்திய ராஜாங்க அமைச்சர். சிபெட்கோ மற்றும் ஐஓசியை விட குறைவான விலையில் எரிபொருளை வழங்கும் சினோபெக். பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பில் உறுதியளித்த இறக்குமதியாளர்கள் சங்கம். மீண்டும் மின்கட்டணம் அதிகரித்தால் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்க நேரிடும் என சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கமல் பெரேரா தெரிவித்துள்ளார். காலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்துவது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது. இந்த மாதம் முதல் மின் கட்டணத்தை திருத்தி அமைக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. ஏற்கனவே எரிபொருள் விலையேற்றத்தினால் நமது தொழில்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்படுமானால் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என கூறியுள்ளார். மின்பாவனையாளர்கள் மீது சுமையை திணிக்காமல் நிறுவன மட்டத்தில் செலவுகளை குறைத்துக் கொள்ள மின்சார சபை நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்கரண்டபக்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், மின் கட்டணத்தை அதிகரிக்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடும்போது அதற்கு சாதகமான முறையில் அனுமதி வழங்கப்படுவது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கடமை அல்ல. மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின் பாவனையாளர்கள் சார்பிலிருந்து பொறுப்புடன் செயற்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண நிகழ்விற்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணத்தை ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த் செலுத்தியுள்ளார். நாமல் ராஜபக்சவின் திருமண நிகழ்விற்காக 2.6 மில்லியன் ரூபாய் மின்சார சபைக்கு செலுத்த வேண்டியிருந்தது என தெரிவிக்கப்பட்டது. இந்த சர்ச்சைக்குரிய கட்டண நிலுவையை தாம் இன்று செலுத்தியதாக ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த் தெரிவித்துள்ளார். இந்த கட்டண நிலுவை செலுத்தப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் சனத் நிசாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் இந்த மின்சார கட்டணத்தை தான் செலுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 26 லட்சம் ரூபாய் மின்சார கட்டண நிலுவை இவ்வாறு செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனா பெட்ரோலிய கூட்டு தாபனமான சினோபக், இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் சிபிசி மற்றும் லங்கா ஐஓசி ஆகியவற்றை விட குறைந்த விலையில் எரிபொருளை விற்பனை செய்ய முன்வந்துள்ளது. சிபிசி, லங்கா ஐஓசி மற்றும் சினோபெக் ஆகியவை அவற்றின் விலைகளை உயர்த்தியதன் மூலம் இலங்கையில் எரிபொருள் நேற்று நள்ளிரவு முதல் திருத்தப்பட்டது. இருப்பினும் இந்த புதிய விலை அதிகரிப்பிலும் சினோபெக் கூட்டு தாபனத்தின் விலை சற்று குறைவாகவே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பால்மா இறக்குமதி வரிகள் நீக்கப்படுமானால் விலையை குறைக்க தயாராக இருப்பதாக இறக்குமதியாளர்கள் உறுதியளித்துள்ளனர். தற்போது பால்மா இறக்குமதி நடவடிக்கையின் போது 600 முதல் 650 ரூபாய் வரை வரியாக செலுத்த வேண்டியுள்ளது என இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படும் பால்மாவின் விலை சுமார் 1100 ரூபாவாக காணப்படுகிறது என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் லக்ஷ்மண் வீரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்து வரி நீக்கப்படும் நிலையில் பால்மா பேக்கெட் ஒன்றின் விலை 600 முதல் 650 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் பொதுமக்களுக்கு வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவிற்கு 10% புதிய வரியை விதிப்பதற்கு வர்த்தக அமைச்சர் சமீபத்தில் தீர்மானம் மேற்கொண்டது. இதன்படி 1 கிலோ பால்மாவை நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் போது 225 ரூபாவாக வரி செலுத்தப்படுவதாக லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் பெறுமதி சேர் வரி 165 ரூபாய், சமூக பாதுகாப்பு வைப்பு தொகை 55 ரூபாய் மற்றும் விமான சபைகள் வரி 122 ரூபாவாகவும் அறுவடப்படுவதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பால்மா கிலோ ஒன்றுக்கு மொத்தமாக 567 ரூபாய் வரி செலுத்தப்படுகிறது என்றும், இந்த வரிகள் குறைக்கப்படுமாக இருந்தால் மக்களுக்கு 600 ரூபாவிற்கு பால்மா பேக்கெட் வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை உயர்வு குறித்து வெளியான தகவல். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு சம்பிக்க விடுத்துள்ள எச்சரிக்கை. நாவலின் திருமணத்திற்கான மின்சார கட்டண நிலுவையை செலுத்திய ராஜாங்க அமைச்சர். சிபெட்கோ மற்றும் ஐஓசியை விட குறைவான விலையில் எரிபொருளை வழங்கும் சினோபெக். பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பில் உறுதியளித்த இறக்குமதியாளர்கள் சங்கம்.